கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு கன மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஓய்வு நாளிலும், விசேஷமாக இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலும், இந்த தென்னமிழ் கான்பரன்ஸின் மிக விசேஷித்த முக்கிய அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கொண்ட இந்த திருச்சபையிலே அடியேன் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் தேவனை தொழுதல்ல தேவன் கொடுத்த இந்த நல்ல சிலாக்கத்துக்காக நான் தேவனை தந்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கிய சபை போதகர் சபை மூன்று யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நாளிலும், இந்த அருமையான சபை, இந்த கடைசி ஓய்வு நாளிலும் நிறைய வாலிப பிள்ளைகளை பார்க்கின்றேன். வாலிப ஆண்கள், வாலிப பெண்கள் தேவர்களுடைய ஆசீர்வதிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் திருச்சபையை தூங்கல் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் வளர்ந்து ஓங்கிய விருட்சமாக நீங்கள் எப்படி இந்த சபையை தாங்க வேண்டும், நீங்கள் படித்துக் கொள்வதால் என்பதால் ஆண்டவர்களுடைய படிப்பை ஆசீர்வதிக்க வேண்டும். படித்து முடித்து பட்டதாரியாகி நீங்கள் வேலைகளை தேடிக் கொண்டிருந்தால் ஆண்டவர் நல்ல ஒரு வேலைகளை உங்களுக்கு கட்டளையிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வேலை செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை, தாம்பத்திய வாழ்க்கையை நிர்ணயிக்கத்தக்கதாக நல்லதொரு துணைவி துணைவரை தேடிக் கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை வரப்போகிற ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு நல்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். வயோதிகள், பெரியோர்கள், அருமையான தாய்மார்கள் யாவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே விசேஷமாக இந்த திருச்சபையிலே நான் சேர்ந்து அருமையான மூத்த போதகர் வி எம் ஆரோக்கியசாமி அவர்கள் திருச்சபை மூலியத்தை அநேக இடங்களில் தாங்கி நடத்தி இன்று வளமையான செய்திகள் மூலமாக சபைகளை ஊக்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் இங்கு இருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் என்னோடு இங்கே மேடையிலே என்னோடு இங்கே அமர்ந்திருக்கிற போதகர் குணேசன், அவர் என்னுடைய சொந்த ஊரில் இருந்து வருகிறார். கும்பகோணம் அடியனுடைய சொந்த ஊர். அந்த இடத்தில் தான் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக போதகர் டாக்டர் ஜான் வில்மாட் அவர்கள் ஆகிய அந்த படைமுயற்சி கூட்டம் நடத்திய பொழுது கல்லூரி மாணவனாக இருந்த நான் இந்த வெளிச்சத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். பாரம்பரியமான குடும்ப அந்த ஒரு இந்து குடும்பத்திலிருந்து அங்கே அந்த கும்பகோணத்தில் நல்லதொரு அருமையான சபையை போதகர் அவர்கள் நிறைந்து வருகிறார்கள். 50வது ஆண்டு விழா கொண்டாட இருக்கின்றது. அவரை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த 2017 எப்படி அவருக்கு ஒரு மிக அதை எப்படி சொல்லுவது, சரீர வெலன் குன்றி நடக்க முடியுமா, இனி அவர் எழுந்து நிற்க முடியுமா என்ற நிலையில் இருந்தார். ஆண்டவர் அற்புதமாக அவரை நடத்தி நல்ல அறுவை சிகிச்சையில் செய்யப்பட்டு என்று நமது மத்தியிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதற்காக நான் தேவனை சொல்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலும் இந்த கடைசி ஓய்வு நாள். ஆரம்பம் என்றால் கடைசி, ஆரம்பம் என்றால் ஒரு முடிவு இருக்கும். 2017 கடைசி ஓய்வுடா என்று தேவனுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற நாம் இந்த நாளிலே நல்ல ஓய்வுநாள் பள்ளிக்கூட பாடங்களை கேட்டோம். நல்ல ஜபங்கள் நமக்காக ஏறெடுக்கப்பட்டது. இந்த கடைசி ஓய்வு நாள் என்று சொல்லுகின்ற பொழுது திருச்சபையின் குடும்பங்களாக ஒன்றாக இணைந்து தேவனை துதிங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுவது போல அவர் வாசல்களிலே துதியோடும் அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் என் நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர் எப்படி என்னை நடத்தியிருக்கிறார். உபாகமம் புத்தகத்தில் வாசிக்கின்றோம், 11:12 அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அவர் எப்படி வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாக அவர் தேவனாக கர்த்த அவர் தன்னுடைய கண்களை அவர் அதற்கு வைக்கப்பட்டிருக்கிறார். ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த 2017 ஆரம்பத்தை கண்டனாம், முதல் ஓய்வு நாளை கண்டனாம்,
இருந்தான். வருடத்தின் ஆரம்பம், வருடத்தின் முடிவு என்று நாம் எண்ணுகிற பொழுது இந்த கடைசி ஓய்வு நாள் எனக்கு நினைவுபடுத்துகிற காரியங்கள் என்னவென்றால், இந்த உலகத்தை ஆறு நாளும் படைத்த தேவன் சர்வ சிருஷ்டிகளை படைத்து ஆறாம் நாளிலே படைப்பின் சிகரமாக ஆதாமை படைத்து அந்த ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஒரு அந்த ஏவாளை படைத்து அந்த பரிசுத்த மெய்வாதத்தை முதன் முதலாக அந்த ஏதேன் தோட்டத்திலே நடத்தி அவர் முதல் ஓய்வு நாளை அவர் ஆசரித்தார். ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை ஆசரித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். மனிதனுக்கு அதை ஆசீர்வாதமாக கொடுத்தார். இந்த உலகத்தின் முதல் ஓய்வு நாள். அடுத்ததாக இன்னொரு ஓய்வு நாளை நினைத்து பார்க்கின்ற பொழுது அந்த ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவருடைய கட்டளையின்படி அவர்கள் அங்கே கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகம் பாவத்திலே நுழைந்த பிறகு எப்படி அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே ஏற்றப்பட்டார்களோ அப்பொழுது அவர்கள் இருந்த அடுத்த முதல் முறைகளால் பாவம் உள்ளே நுழைந்த பிறகு. எனக்கு அன்பானவர்களே, இப்படியாக நாம் அங்கே பார்க்கின்றோம். எப்படி என்று ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவரவர் தெரிவிக்கத்தக்க பலன்களோடு வருகிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் அவர் வருவதற்கு முன்பாக இந்த உலகத்திலே பூமியிலே கடைசி போய்விடார். அது எப்படி இருக்கும்? அம்மையார் அவர்கள் எழுதினார்கள், 1 week to heaven. அம்மையார் எழுதினார்கள், 1 week to heaven, பரலோகத்திற்கு ஒரு வாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் தானியங்களை அங்கே அம்மாரத்திலே சேர்த்து அவர் அழைத்து செல்கின்ற பொழுது இந்த பூமியில் இருந்து பரலோகம் செல்ல ஒரு வாரம் 7 நாட்கள், 7 days. அம்மையார் எழுதுகிறார்கள், அப்பொழுது வானத்திலே அந்த 7 நாள் இடையிலே ஒரு ஓய்வு நாளை அங்கே நாம் ஒரு அந்த பிளானட் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே நாம் கழிப்போம். அந்த ஓய்வு நாள் எப்படிப்பட்ட ஓய்வு நாளாக இருக்கும்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய உலகம், அங்கே ஆண்டவரோடு சேர்ந்து நாம் கொண்டாடுகிற அந்த ஓய்வு நாள் எப்படி இருக்கும்? என் ஆண்டவரே, இப்படி பல ஓய்வு நாளை குறித்து நாம் சிந்திக்கிற இந்த வேளையிலும் நாம் இந்த 2017 கடைசி ஓய்வு நாளில் வந்திருக்கிற நாம் எதை சிந்தித்து பார்க்க வேண்டும்? 365 நாட்கள், 52 வாரங்கள், 52 ஓய்வு நாட்கள். The time and the tide, they do not wait for anything. காலமும் கடல் அலையும் ஒருவருக்கும் தாமதிப்பதில்லை, கடந்து அது சென்று கொண்டே இருக்கிறோம். 2017 முதல் ஓய்வு நாளிலே நாம் எப்பொழுதுதான் கூடினோம்? எவ்வளவு சீக்கிரமாக நாட்கள் பறந்து சென்று கொண்டிருக்கின்றன. யோபு பக்தர் என்ன சொல்லுகிறான்? எரிகிறவன் நாடா, என் நாட்கள் எரிகிறவனின் நாடாவை போல. எப்படி ஒரு தரையிலே அமர்ந்து அந்த தரையிலேயே நபர் அந்த நாடாவை எப்படி எவ்வளவு சீக்கிரமாக அது இருபக்கமும் செல்கிறது, அப்படியாக என்னுடைய நாட்கள். 90வது சங்கீதத்தில் அங்கு வாசிக்கின்றோம், எங்கள் நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்களுடைய வருடங்களை கழித்து விட்டோம். 2017 கடைசி ஓய்வு நாளில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரே, 52 ஓய்வு நாட்களை நாங்கள் கழித்தோம், 365 நாட்களை நாங்கள் கழித்து விட்டோம். எத்தனை மணி நேரங்கள், எத்தனை வினாடிகள், எத்தனை நிமிடங்கள், லட்சக்கணக்கான வினாடிகள் நிமிடங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 90 வாசிக்கின்றோம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் அங்கே 80 வருஷம், அதற்கு மேன்மையானது வருத்தம் சஞ்சலம். தாளத்தை குறித்து இங்கே வாழ்க்கும். அடுத்து அங்கே என்ன ஜபிக்கின்றார்? 12வது வசனத்தில், நாங்கள் ஞான இருதய உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்றும் அறிவை எங்களுக்கு தர மாட்டவரே. என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த 2018 கடைசி ஒரு நாளில் வந்திருக்கிற நாம், தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாம், கடந்த வருடத்தை கடந்து வந்திருக்கிற நாம், மேடு பள்ளங்கள் உயர்வு தாழ்வுகள் எத்தனையோ நன்மை
சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆங்கில கட்டுரை ஒன்றை நான் அங்கே வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஆங்கில கட்டுரையில எப்படி அமெரிக்க நாட்டிலே அங்கே நவீன கருவிகள், புதுவிதமான புது புது கருவிகள் அங்கே கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஒரு கடிகாரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த கடிகாரம் எப்படிப்பட்ட ஒரு கடிகாரம் என்றால் கம்ப்யூட்டர் கடிகாரம். அந்த கடிகாரத்தில் உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய வயது இவற்றை எல்லாம் அந்த கம்ப்யூட்டர்களே அக்கேடம் அதிலே நாம் செலுத்தி விட்டால் $99 அந்த கடிகாரத்தில் விலை. அந்த கம்ப்யூட்டர் கடிகாரத்திலே நம்முடைய பெயர், பிறந்த நாள், நம்முடைய வயது, மற்ற காரியங்களை எல்லாம் அதிலே செலுத்தி விட்டால் அந்த கடிகாரம் என்ன ஒரு காரியத்தை காண்பிக்குமா? வினோதமானது, விசித்திரமானது. ஆனால் அது அப்படிப்பட்ட கடிகாரம். இன்னும் எத்தனை ஆண்டு உன்னுடைய ஆயுசு நாட்கள், இன்னும் எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதம், எத்தனை வருடம் என்பதை அது காண்பிக்குமா? அந்த கடிகாரம் எப்படி இந்த கடிகாரம் இந்த டயத்தை காலத்தில் 12:25 அந்த கடிகாரம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீ இந்த உலகத்தில் இருப்பாய் என்பதை காண்பிக்குமா? அது எவ்வளவு உண்மை பொய் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நவீன கடிகாரம். எங்கள் ஆயுசு நாட்களை என்ன அறிவை எங்களுக்கு போதித்தார்கள் ஆண்டவரே? கால கண்ணாடி. நான் எவ்வளவு நிலையற்றவன், நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை உணர எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. கடைசி ஓய்வினாலே வந்திருக்கிற நாம் சிந்திக்க கூடிய வேத வசனம் எபேசியர் 5 ஒரு சில வசனங்களை நாம் சற்று எபேசியர் 5:15-16 ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்கள் என்று கவனமாய் நடந்து கொண்டு நாட்கள் பொல்லாதவையால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து அதன்படி நடவுங்கள். எனக்கு அன்பாளர்களே, இந்த திருவசனம் நமக்கு போதிக்கின்ற ஒரு காரியம் என்ன? இந்த கடைசி ஓய்வு நாளிலே, இந்த 2017 இந்த நாள் வந்திருக்கிற நாம் இந்த 3 காரியம் எபேசிய சபைக்கு எழுந்த பவுலர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்கே ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும், கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும், நாட்கள் பொல்லாதவைகளால் இருக்கின்றபடியினால். இன்று நாம் காடுகின்ற இந்த உலகம், என் அருமை வாலிப சகோதரனே, சகோதரி, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீங்கள் நன்மையினால் முடிசூட்டப்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அதுதான் அனைவருடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை அறிந்திருக்கீர்கள். எப்படி நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படும் தேவனுடைய சித்தம் என்ன, இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். என் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை ஆண்டுகளை கடந்து வந்த நான், இந்த கடைசி ஓய்வு நாள் இருக்கிற நான், ஆண்டவரை நான் எப்படி என் காலத்தை மீதமுள்ள நாட்களை, என் ஆண்டவர் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் திருமையும் இதை தொடர்ந்து வரும் என்று சொன்னதே, என் வாழ்க்கை நாளை நான் மீதமுள்ள நாட்களை எப்படி நான் அங்கே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சித்தம் இந்த ஆண்டிலே, ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டது, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற மகனாக நான் எப்படி இந்த சபையிலே நான் கடந்த ஆண்டு வாழ்ந்தேன். கர்த்தர்கள் பிரியமானவர்களே,
a prophetic church. ஒரு தீர்க்க தரிசன சபை. A panoramic view of the world, the historic events. எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அருமையான திருச்சபையை சார்ந்த பிள்ளைகளுக்கு அவர் எப்படி அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அது கடந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த வரப்போகிற காலமாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்காலமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திற்கான ஆண்டவருடைய திட்டங்கள் என்ன, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு தம்முடைய சபைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற திட்டம் என்ன, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து போய்கொண்டிருக்கின்றன, ஆண்டுகள் அங்கே மறைந்து கொண்டிருக்கின்றன என்று இல்லாமல், ஒரு ஆண்டை கழித்து இன்னொரு ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்து போகிறோம் என்று இல்லாமல் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம், எப்படிப்பட்ட இந்த உலகத்தின் நிறைவு, the last day events, the final days, கடைசி கால சம்பவங்களுக்குள் பிரவேசிக்கிறோம் என்பதை அன்றாடம் அவ்வப்பொழுது அந்தந்த நேரங்களிலே தேவனுடைய தாசர்கள் மூலமாக, அன்பான தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக தீர்க்க தரிசன விதிமுறைகள், வேத வாக்கியங்களை நாம் அங்கே கேட்டறிந்து வருகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசன புத்தகம் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஆகவே நாம் இந்த காலகட்டத்திலே சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம், ரோமர் 13 அதிகாரத்தில் 11 வசனத்தில் நாம் ஒரு நாள் பாடத்தில் அதை பார்த்திருக்கிறோம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை அங்கே வந்தாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும், நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபம். இந்த திருவசனம் எனக்கு போதிக்கின்ற ஒரு கருத்து என்ன, நாம் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட அந்த காலம் அந்த காலத்தை விட இப்பொழுது சமீபம். 1964 ஆண்டு நான் இந்த சத்தியத்துக்குள்ளே நான் பிரவேசித்தேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து இந்த 2017 ஆண்டு வரை எத்தனை ஆண்டுகள் இந்த சத்தியத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன், என்னுடைய வயது 73 என்று சொன்னால், நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய வயது 23, 50 ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகிற நான், அந்த காலகட்டத்தில் 23 வயதிலே ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட எனக்கு இந்த காலகட்டத்தில் இங்கு என்ன வாசிக்கிறோம், ரட்சிப்பு மிகவும் சமீபமாயிற்று, 2017 ஆண்டின் கடைசி ஓய்வாளை வந்திருக்கிற நான் எத்தனை ஆண்டுகள் இன்றும் இந்த உலகத்தில் நான் ஜீவிக்க போகிறேன், எத்தனை ஆண்டுகள் என் தேவன் இந்த உலகத்தில் என்னை ஜீவனோடு வைத்திருக்க போகிறார், இன்னும் 6 அல்லது 7 அல்லது 10 எத்தனை ஆண்டுகள் நான் அங்கே சமீபமாக வந்திருக்கேன். சகோதரர் நித்திரையை விட்டு எழுந்திருக்கக்கூடிய நேரம் வந்தது, நான் காலத்தை அறிந்தவர்களாய் ஜீவிக்க வேண்டும். இந்த உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தின் மக்கள் எதை நோக்கி அங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு வாசிக்கின்றோம் பெரிய நடுக்கத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் அழிவு, அழிய போகிற இந்த உலகம் அனித்தியமான உலகம். தானியேல் புத்தகத்தில் 2 அதிகாரம் 7 அதிகாரம் அங்கே எப்படி அங்கே உரைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள், அந்த 4 பெரிய ராஜ்யங்களில் அந்த பாபிலோன், மேதியா, பர்சியா, கிரேக்கா, இன்னும் அந்த பெரிய மாபெரும் சாம்ராஜ்யங்கள் தோன்றி அழிந்த ஒரு
இந்த சபந்திரே அட்வந்து சபையில நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நபர் சமீபத்தில் ஒரு நபரை சந்தித்தேன். அந்த நபர் என்னுடைய மகனுடைய மருத்துவ நிலையத்துக்கு வந்திருந்தார். 43 நாடுகளுக்கு அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள் கணவன் மனைப்பார். உங்களால் இது எப்படி முடிந்தது? 3 மாதங்களாக ஒவ்வொரு நாடுகளாக ஒவ்வொரு இடத்தும் இந்த நேரம் இந்த இடத்துல இந்த விமான நிலையம், இந்த நேரம் இந்த இடத்துல இந்த ஊர்ல, இந்த நேரம் இப்படி கரெக்டா அந்த ஐட்டினரி ஒரு நிமிடம் தவறாம, ஒரு நிகழ்ச்சி தவறாம, ஒரு சம்பவம் தவறாம ஒவ்வொரு இடத்துக்கும் எல்லாவற்றையும் நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு வரைந்து எழுது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம். அதன்படி 2 மாதத்தை கழித்து விட்டோம். இன்னும் ஒரே ஒரு மாதம் ஆண்டவருடைய கால அட்டவணை, ஆண்டவருடைய கால அட்டவணையின்படி இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து எப்படி இதுவரை நடந்திருக்கிற காரியங்கள் சம்பவம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கப்பட்டு உரைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த 2017 ஆண்டின் கடைசி ஒரு நாள் காலத்தின் அறுவையை உணர்ந்தவர்களாக வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் 1260 அந்த ஒரு வருடங்களின் தீர்க்க தரிசனம் எப்படி அந்த ஆட்சி சபையின் மரண விடுகை விழுந்து ஸ்ரீயானவன் வனாந்திரத்திற்கு ஓடி போனார். அருமையானது கிபி 58 ஆண்டு எப்படி அந்த அரசியல் அதிகாரத்திற்கு உட்பட்டு 1798 ஆண்டு நெப்போலியன் போனபார்ட் மூலமாக அந்த போப்பாளவர் அங்கே கைது செய்யப்பட்டு எப்படி மறுபடியும் அந்த ஒரு எழுச்சி திருச்சபையில் எப்படி அங்கே உருவான சரித்திரத்தெல்லாம் நாம் பார்த்தோம். எனக்கு அன்பான தேவனுடைய திருச்சபை மக்களே, கடைசியாக இந்த அருமையான சபை எப்படி அங்கே தானியேல் 8:9 காணப்படுகிற இதோ உலகத்திற்கான நியாய தீர்ப்பின் வேலை வந்தது, சகல ஜாதிகளுக்கும் சகல பாதை பாட்டைக்காரர்களுக்கும் அறிவிக்கத்தக்கதாக அழைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசன சபை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அம்மையார் என்ன சொல்கிறார்கள், There is nothing to worry about the future. வரப்போற காலத்தை குறித்து நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டும் except to remember the way God has led us. எப்படி ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், கடந்து வந்த காலங்களை நாம் எண்ணி பார்த்து எப்படிப்பட்ட அந்த நாட்களிலே வந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து நாம் வாழ வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி ஞானவான்களாக இருந்து நாம் இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட காலத்தை விட நம்முடைய இந்த ரட்சிப்பு தூய்மையாக வந்திருக்கிறோம். கர்த்தருக்குள் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து என் ஆண்டவரே நானும் என் குடும்பமும் நானும் என்னுடைய வீட்டாரும் இந்த திருச்சபையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தின் பாதையிலே நடந்து வருகிற நாங்கள் உங்களுடைய சித்தம் என்ன? அங்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் 14 வாசிக்கிறோம். சீயோன் மனையிலே அங்கே யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் 144,000 அந்த மக்களுடைய அந்த குணாதிசயங்களை பார்க்கும்போது அவருடைய நெற்றிகளிலே அந்த சீயோர் மலையிலே ஆட்டுக்குட்டியான அவர்கள் நிற்கக்கூடிய அந்த கூட்டத்திலே நிற்கக்கூடிய அந்த மக்களுடைய நெற்றியிலே தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எப்படி எதற்காக அந்த நாமம் தரிக்கப்பட்டிருந்தது, அந்த நெற்றியிலே தரிக்கப்பட்டதின் நோக்கம் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய பிரியம் என்ன என்பதை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய மக்கள் தேவனுடைய திருச்சபை. லூக்கா
எழுதுற சுவிசேஷத்துல அங்கு வாசிக்கிறோம் 10:41 இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு வாசுங்க கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே ஒன்று ஒன்றை வாழ்த்து மரியா தன்னை விட்டு எடுபடாத ஒரு கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரன் 2017 கடைசி தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் நானும் என்னுடைய குடும்பமா ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்னுடைய நெற்றியிலே தரிக்கப்பட்டிருக்கிறது அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று அதைத்தான் பிழைத்தேன் நிர்வாகத்திலே பரிசுத்த போல இருக்கிறார் நான் அந்த ஒன்றே ஒன்று இலக்கை நோக்கி என் பயணத்தை தொடர்கிறேன் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்கள் அதுதான் ஆண்டவர் இவைகள் எல்லாம் சம்பவிக்க போகின்றது 2017 2018 சத்தியம் அங்கே சோதிக்கப்படும் விசுவாசம் பரிசிக்கப்படும் அப்பொழுது புத்தகத்தில் காரியங்களை நிறைவேற்றி வாசித்து ஒரு மெய்யான கிறிஸ்தவனின் செயல்பாடு
உங்களை துன்பப்படுத்தவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். எப்படி அது முடியும்? எப்படி அது உன் சத்துரு பசியா இருந்தால் அவர்கள் ஒரு மெய்யான கிறிஸ்தவனின் செயல்பாடுவர் The Christian life, the practical Christian life, எப்படி அதை காணப்பட வேண்டும்? இதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுங்கள். புத்தி உள்ள ஆராதனை, ஆராதனை என்றால் என்ன? கோவிலாலும் ஆலயத்துக்கு வருகிறோம், வெள்ளிக்கிழமை வருகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். அது மட்டும்தான் அது ஒன்றி ஒன்றே ஒன்றி ஒரே நாள். ஆனால் வாரத்தின் ஏழு நாட்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்க வேண்டும்? நீங்கள் ஜீவ பலியாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். பலி என்றால் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலி என்றால் நான் ஆண்டவருக்காக எப்படி வேணாலும் மறிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அதல்ல ஜீவ பலியாக என்றால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக மறிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்காக மறிக்க வேண்டும். நான் அல்ல, சுய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டும். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி சம்பவிக்க போது 2018 ஆம் ஆண்டு அதற்கு பின்னால் வரப்போகும். இவற்றுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்னென்ன நடக்கும் போது என்ன நாளை என்ன நடக்கும், என்ன சம்பவங்கள்? ஆனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னை இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரனை நடத்துகிறார். நான் தேவனுடைய மகனாக மகனாக இருக்கும் பொழுது அவர் என்னுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறார். மரணையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பள்ளத்தாக்கு அஞ்சினேன். கர்த்தர் தேவனின் என்னோடு அப்படிப்பட்ட தேவன் இருக்கின்ற பொழுது நான் அவருக்கு முன்பாக பாத்திரமானது. 2017 ஆம் ஆண்டு இன்னொரு ஆண்டு வரை இருக்கு நித்திரை விட்டு எழுந்திருக்கிறேன். அப்பொழுது நாம் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டதை விட இப்பொழுது ரட்சிப்பு நமக்கு சமீபமாக இருக்கு. 2018 ஆம் ஆண்டு இந்த கல்லணியை போன திருச்சபை அன்பான பெரியோர் தாய்மார்கள் வாடகைகள் சிறுபிள்ளைகள் அனைவருக்கும் சபை போவதற்கும் நல்லதொரு வளர்ந்தோந்தி ஆண்டாக சேரும் சிறப்புமான ஆண்டாக அங்கே யாகேசு ஜபித்தது போல ஆண்டவரே உடைய கரங்களோடு இருந்து எல்லா சக்திகளுக்கும் என்னை காத்து விளையாட வேண்டும் என்று சொல்லும் போல தேவன் உங்களை காக்க ஜபிக்கிறேன். தேவன் உங்களை